Namaste to all. Good morning. How are you all? Okay, very good. I am also fine. Okay. But how now we are going to see the lesson grammar. Okay. Syllabification. Okay. First, what is syllabification? Okay. Before going that, we have to see what is letter. What is letter? How many letters are in English? Very good, 26. Okay. What is word? The letter combined together, that is word. Very good. In the syllabification, how to syllabify the word? Okay, that is we are going to see. For that, what is syllabification? Syllabification is there. Separate the minimum part of the word with the help of sound. Okay. Sound only we have to know. Okay. How many sounds are there in English? Basically 44. Okay. In that 20 vowels, 24 consonants. In that 20 vowels, the pure vowels are 12 and the diphthongs are 8. Okay. We have to separate the word with the sound of vowel. Okay. Vowel sound is the number and the word of the preke pora. For example, we have to education அப்படினு சொல்லிட்டு ஒரு வேர்ட் இருக்கு. சரி, இந்த வேர்டை வந்து நம்ம பிரிக்க போறோம். எப்படி பிரிக்க போறோம்? இந்த எஜுகேஷன் வேர்டை நம்ம தமிழ்ல வேர்டை எழுதிக்கலாம். சரியா, நம்ம சின்ன கிளாஸ் அதனால தமிழ்ல எழுதி அப்புறம் பிரிப்போம். ஓகே, எஜுகேஷன் இது எப்படி எழுதலாம்? இதுல பாத்தீங்கன்னா எத்தனை மெய்யெழுத்துக்கள் எத்தனை இருக்கு? தமிழ்ல ஒரு மூலம் மெய்யெழுத்து அது எத்தனை இருக்கும்? ஒன்று இருக்கு. ஓகே, இன்னுங்கிறது தான் மெய்யெழுத்து. சரியா, அந்த மெய்யெழுத்தை விட்டுட்டு மீதி எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு பாருங்க. எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? ஏ, ஜு, கே, சா, எத்தனை? நாலு. ஓகே, ஸோ இப்போ எத்தனை சிலபிள் இருக்கு? இதில் நாலு சிலபிள் இருக்கு. சரியா, ஸோ ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு சிலபிள். ஃபர்ஸ்ட் எழுத்து என்னது? ஏ. ஏ வந்து எதை ரெஃபர் பண்ணுது? ஏ ரெஃபர் பண்ணுது. ஸோ அப்பனா ஒரு சிலபிள். இப்படிதான் ஸ்லாஷ் போட்டு பிரிக்கணும். ஓகே, அடுத்தது ஜூ. ஜூ எதை ரெஃபர் பண்ணுது? டியூ. ஸோ அப்பனா டியூ ஒரு சிலபிள். அடுத்தது கே. கே எதை ரெஃபர் பண்ணுது? சிஏ. அடுத்தது பின்னாடி இருக்கிற மெய்யெழுத்தையும் நம்ம சேர்த்திக்கணும். சன். சன் எது வருது? டிஐ ஓஎன். இப்போ எத்தனை சிலபிள் இருக்கு? ஒன், டூ, த்ரீ, ஃபோர். எத்தனை? நாலு சிலபிள் இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சிலபிள வந்து நம்ம ஒரு சிலபிள் மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு சிலபிள்னா என்ன அர்த்தம்? அந்த வேர்டை பிரிக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அதில் ஒரு சிலபிள் மட்டும் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு சிலபிள் மட்டும் இருந்ததா அது வந்து மோனோ சிலபிள் இருக்கு. அடுத்தது ரெண்டு சிலபிள் இருந்தா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? மூணு சிலபிள் இருந்தா என்ன சொல்லுவாங்க? மூணுக்கு மேல, இதுக்கு மேல நாலு சிலபிளுக்கு மீனிங் இருக்கு. ஆனா நமக்கு மூணுக்கு மேல சிலபிள் இருந்துச்சுன்னா எபோவ் த்ரீ சிலபிள் இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லலாம்? பாலி சிலபிள். பாலினா பல அப்படின்னு அர்த்தம். இப்ப இது எத்தனை சிலபிள் இருக்கு? ஒன், டூ, த்ரீ, ஃபோர். என்ன சிலபிள் இது? பாலி சிலபிள். மூணு சிலபிள் இருக்கா? அதனால என்ன சொல்லலாம்? சொல்லலாம். சரியா, இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம சென்டென்ஸ் படிக்கிறோம்ல,
சென்டென்ஸ் படிக்கும் போது ஒவ்வொரு வேர்டா படிக்கிறோம், ஒவ்வொரு வேர்ட்லயும் அது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிலபஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, சரி அடுத்த வேர்ட் பார்ப்போம். தமிழ் எழுதுனா என்ன வரும்? தமிழ் எழுதிட்டோம். இப்ப எத்தனை மெய் எழுத்து இருக்கு? ஒரு மெய் எழுத்து இருக்கு, அதை விட்டுருங்க. மெய் எத்தனை எழுத்து இருக்கு? ஒரு எழுத்து இருக்கு. ஒரு எழுத்து சொல்லுங்க, எத்தனை சிலபில்? ஒரே ஒரு சிலபில் தான். சரியா? புக் அப்படியே எழுதிடும். சரியா? புக் அப்படியே எழுதிடும். இப்ப எத்தனை சிலபில் இருக்கு? ஒரே ஒரு சிலபில். ஒரே ஒரு சிலபில் இருந்தா என்னன்னு சொல்லியிருக்கோம் நம்ம? மோனோ சிலபில். சில
லா எல்எஸ் புரியுதா அடுத்து பி பினா பிஐ அடுத்து சி அடுத்து கே அடுத்து சன் இதுதான் வேறு சரி எத்தனை கிளப்ல வருது 1 2 3 4 5 6 சோ 6 வந்தானே சொல்லியது நம்ம 6 வந்தாலும் என்ன கிளப் பாலி கிளப் அப்படிதான் சொல்லியிருப்போம் சரியா 3 க்கு மேல போனாலே பாலி கிளப் சோ 6 வந்திருக்கு இது என்ன கிளப் பாலி கிளப் சரி போடுற பண்ணிடலாமா வீட்டில் பண்ணுங்க சரியா கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் நெக்ஸ்ட் மல்டிமீடியா Love.
these are the 10 words. You have to clarify the words. Okay. You do the homework, then you watch.